வளர்ந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் போர் முறைகளும் போர் பண்ணுற விதங்களும் முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே அட்வான்ஸ்டாக ரொம்பவே டெக்னிக்கலாக மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். முன்னெல்லாம் அரசர் காலத்துல எல்லாம் போர் ஏற்பட்டுச்சுன்னா அந்த படை வீரர்களை மட்டுமே நம்பி தான் அந்த போரானது நடக்கும், அவங்க கிட்ட இருக்க ஆயுதங்களை மட்டுமே நம்பி தான் நடக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொழில்நுட்பமானது வளர வளர இந்த போர் முறையே மாறிக்கிட்டு இருக்கு. ஆட்கள் இல்லாமலே இப்போல்லாம் நிறைய யுத்தங்கள் நடந்துட்டுருக்கு. அர்மேனியா அசர்பைஜான் பிரச்சனையாக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த யுத்தங்கள் எல்லாமே ட்ரோனுக்கான யுத்தமாக மேன் பவரே இல்லாமல் அதிகமாக மாறிக்கிட்டு வருது. இந்த நிலைமையில தான் இப்போ சைனாவை பேஸ் பண்ணி புதுசாக ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுற மாதிரி சைனா பிரெயின் வார்ஃபேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிரெயின் வார்ஃபேரா அப்படின்னா என்ன? இதில் சைனா என்னலாம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? குறிப்பாக சைனாவில் மேடாகிற ட்ரக்ஸ், இந்த நம்ம நிறைய யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாத்துலேயும் சைனா ஒரு மிகப்பெரிய கேமை ப்ளே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதை சைனாவுக்கு சாதகமாக மாற்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அப்படி சைனா இதில் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இப்படி சைனா பண்ணுறதுனால மற்ற உலக நாடுகளில் இருக்க சிட்டிசன்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் உங்களா இருக்கே, இது தமிழ் பிரகாஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சும் பிரைன் சிமுலேஷன்ஸை வச்சும் சைனா இப்போட அவங்களோட போர் முறையை ரொம்பவே மாற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வெஸ்டர்ன் கண்ட்ரி சார்பிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனா கொஞ்சம் கொஞ்சமாக எதிரிகள் மேலே கையே வைக்காமல் எதிரிகளை எப்படி அழிக்கணும், ஒரு போரே இல்லாமல் எப்படி நம்ம இந்த இதில் ஜெயிக்கணுன்றதுக்கு நிறைய விபரீதமான முயற்சிகளை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு சைனா மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. போரே இல்லாமல் ஜெயிக்கிறதா? போரே இல்லாமல் ஒரு நாட்டை எப்படி ஜெயிக்க முடியும்? போருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரெண்டு பக்கமும் ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும், ரொம்பவே அதிகப்படியான பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தும், மனித உயிர்கள் இழப்பையும் ஏற்படுத்தும். அப்படி இருக்கப்போ ஒரு நாட்டை நம்ம தொடாமலே அடிப்பணியை வைக்கணும், ஒரு நாட்டோட வீரர்களை நம்ம சண்டையே போடாமல் ஜெயிக்க வைக்கணும்னா அந்த இடத்துல தான் சைக்காலஜிக்கல் வார்ஃபேரும் இன்னொன்று எதிரிகளை குழப்பக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வார்ஃபேரும் வரும். இதில் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் பண்ணுறதுல சைனா எப்போவுமே ரொம்ப கில்லாடிங்கன்னு சொல்லலாம். அவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு வெளியில் சொல்லி எதிரிகளோட மனசை அப்படியே சுக்குநூறாக இருக்குவாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்தியா கிட்டேயே பல தடவைங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நம்ம அருணாச்சல் பிரதேசை ஒட்டு மொத்தமாக சதன் திபத்னு சொல்லி கிளைம் பண்ணுறதும், உள்ளே வந்துட்டு அடிக்கடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு திரும்பி போகிறதும், அருணாச்சல் பிரதேஷில் இருக்க நிறைய கிராமங்களுக்கு சைனாவோட பேரை சுட்டுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்க மக்களோட மாரல் சப்போர்ட்டை மொத்தமாக உடைப்பாங்க. அப்படி உடைச்சிட்டா ஈஸியாக அந்த மக்களை நம்ம பக்கம் திருப்பிடலாம், அந்த இடத்துல அந்த நாட்டுக்கு எதிரான மிகப்பெரிய போரில் நம்ம ஈடுபடாமலே ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு சைனா ஒரு பக்கம் கனவு கண்டுட்ருக்காங்க. இது ஒன்று. அடுத்ததாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வார்ஃபேர். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வார்ஃபேர்னா என்ன? பொதுவாகவே இந்த சைனா மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. நம்ம இந்தியாவே இந்த கிளைமை வச்சுருக்காங்க. பார்டரில் கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை நம்மளோட ட்ரூப்ஸ் இருக்க பக்கமாக அனுப்பிச்சு நம்மளோட சோல்ஜர்ஸோட சைக்காலஜியோட இவங்க விளையாடுறாங்க, நம்மளோட சோல்ஜர்ஸோட பிரெயின் வேவ்ஸை இவங்க சிமுலேட் பண்ண பார்க்குறாங்க, அவங்கள அதிகமாக கோவப்படுத்துறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள எப்படியாச்சும் ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ன்ற அந்த ட்ராப்புக்குள்ளே விழ வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை நம்மளோட ட்ரூப்ஸ் மேலே பயன்படுத்துறதா சீனா மேலே ஏற்கனவே இந்தியா குற்றச்சாட்டு வச்சிருக்கு. சரி, இது குற்றச்சாட்டாக இருக்கே, இப்போ இந்த ரிப்போர்ட்டில் இதுக்கான ஆதாரமாக என்ன கிடச்சிருக்குன்னா, சைனா உண்மையிலே அப்படி ஒரு மெக்கானிசமில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா இந்த ரிப்போர்ட்டில் புட்டு புட்டு வச்சுட்டாங்க. என்னென்னா, சைனா ஒரு டிவைஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த டிவைஸை நம்ம ஒரு குறிப்பிட்ட எதிரியோட லொக்கேஷன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணோன்னா இதிலேருந்து போகிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எதிரியோட, அதாவது நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸாக இருக்கட்டும் இல்லை யூஎஸோட சோல்ஜர் இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், எந்த ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் அவங்களோட பிரெயினை வேலை செய்ய விடாமல் சிமுலேட் பண்ணி விட்டுரும். இப்படி பண்ணுறது மூலிமா அந்த சோல்ஜரால் ஒழுங்காக யோசிக்க முடியாது, ஒழுங்காக தூங்க முடியாது, ஒழுங்காக தூக்கம் இல்லைனா அவங்களுக்கு உடனே ஆங்ஸைட்டி பிரச்சனை வரும், கோவத்தால் வர பிரச்சனைங்க வரும், அவங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதனால அந்த இடத்துல சைனாவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் வரும். சரி, இதை மட்டும் தான் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட சோல்ஜர்ஸ்க்குமே நிறைய டைப் ஆஃப் வார்ம் கிளாஸஸ்னு ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கிளாஸஸோட வேலை என்னென்னா, இந்த கிளாஸஸை அந்த சைனாவோட சோல்ஜர்ஸ் போட்டிருக்க வரைக்கும் அவங்களால தூங்க முடியாதான். இப்படி இந்த கிளாஸஸை போட்டிருக்கிறதுனால ஏற்கனவே இருக்க சோல்ஜர்ஸோட எஃபிஷியன்சி இன்னமும் அதிகமாகும். இப்போ லடாக் மாதிரி ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மைனஸில் இருக்கும் டிகிரி செல்சியஸ்லாம், ரொம்பவே வெப்பம் கம்மியாக இருக்க இடத்துல அந்த சோல்ஜர்கள் சீக்கிரம் ஓய்வடைஞ்சிடக்கூடாது, சீக்கிரம் வந்து அவங்க டயர்டாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய அவங்கள அவங்களே சிமுலேட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துட்ருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவதாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கிட்ட இருக்க மெடிக்கல் ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையுமே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் அவங்களோட எதிரி நாடுகளுக்கும் எதிரான ஒரு போர் கருவியாக மாற்றிட்டுருக்காங்க.
என்னடான்னு கேட்குறீங்களா? சைனாவிலேருந்து வர மாத்திரைகள் மேலேயும் சைனாவிலேருந்து வர மருந்துகள் மேலேயும் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இதில் இவங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸை சேர்க்குறாங்க, அவங்களோட மூளையை மழுங்கடிக்கிற மாதிரி. யார் எதிரி நாடுகளுக்கு எந்த நாடுகளுக்கெல்லாம் இந்த மெடிசன் சப்ளை ஆகுதோ அந்த நாட்டில் இருக்க மக்களோட மூளையை மழுங்கடிக்கிறதுக்கு இதில் நிறைய கெமிக்கல்ஸ் சேர்க்கப்படுது. இவங்க வந்து ஜெனட்டிக்ஸே மாத்திர மாதிரி இந்த மெடிசன்ஸை நிறைய ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு ஆதாரமாக அமெரிக்காவோட சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2018 நடந்த ஒரு சம்பவம். 2018 சீனாவுக்கான அமெரிக்க தூதர் இந்த சீனாவில் இருப்பாங்கல்ல, அப்படி இருக்கப்போ அங்கேருந்து அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் திடீர்னு ஒரு இல்னஸ் வருது. என்னடான்னு எதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ அங்கே இருக்கவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அவங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும்தான் தெரியுது, அவங்களால சரியாக யோசிக்க முடியல, சரியாக தூங்க முடியலன்னு சொல்லிட்டு பல கட்ட பிரச்சனைக்கு அவங்க ஆளாகிறாங்க. உடனே அவங்க எல்லாரும் சைனா விட்டு காலி பண்ணி அமெரிக்காவுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட 2-3 வரைக்கும் அவங்களை அப்சர்வேஷனில் வச்சிருந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஏதோ விதமான எலக்ட்ரோ மேக்னட்டிக் பல்ஸ் மூலமாக இவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அமெரிக்கா இந்த விஷயத்தை ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே சைனா இப்படி ஒரு வார்ஃபேரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த 3 மெத்தட் தான் இதை சைனா பண்ணிட்டுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக சைனா தனியாக 2 யூனிட்டே அவங்களோட மிலிட்ரியில் வச்சுருக்காங்க. அந்த முதல் யூனிட்டோட பேர் யூனிட் 94969, இரண்டாவது யூனிட்டோட பேர் யூனிட் 96812. இந்த 2 யூனிட்டோட முக்கியமான வேலையே எதிரிங்களை தொடாமல் அழிக்கணும், எதிரிங்களுக்கு எதிராக சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் பண்ணணும், இந்த மாதிரி எந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட பிரெயினை டிஸ்டர்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் இந்த சைனா மேலே இன்னொரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது என்னென்னா, இவங்களோட கேம்ஸ். இந்த சைனாவிலேருந்து வெளியாகிற நிறைய கேம்ஸ்ன்றது ஓவர் அடிக்டிவாக இருக்குது. இதை எல்லாமே அவங்க வேணும்னே சைனாக்குள்ளேயே நிறைய சைனாவால் உற்பத்தி பண்ணுற பட கேம்ஸு ப்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய மாகாணங்களில் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட கேம்ஸை இந்த வெளிநாடுகளுக்கு அனுப்பி இல்லை வெளிநாடுகளுக்கு விற்று அங்கே இருக்க யூத்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட ட்ராப்ஸில் விழ வச்சுருக்காங்க. சைனாவை நம்ம என்ன நினைப்போம்னா, சைனா வந்து இப்போதைக்கு ஒரு வல்லரசாக மாறணும், அதுதான் அவங்களோட எய்ம், அமெரிக்காவை தோக்கடிக்கணும், இந்தியாவை வளர விடக்கூடாது, இதுதான் அவங்களோட எய்மாக நம்ம நினைப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சைனாவோட திட்டம் எது கிடையாது. சைனாவோட உண்மையான பிளானே ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக இருக்கணும், சீனர்களை தவிர மற்ற யாருமே வளர்ந்துடக்கூடாது, சீனர்களை தவிர மற்ற யாருமே சுப்ரீமாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு இலக்கை நோக்கி தான் சைனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை இதே மாதிரி நிலைமை போச்சுன்னா மற்ற நாடுகள் சீனாவை என்னென்னு கேட்காம விட்டுட்டாங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதிரி மறைமுகமான வழிகள் மூலயமாக கண்டிப்பாக சீனா அச்சீவ் பண்ணிவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டில் ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே சைனாவும் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜியில் வளர்ந்துட்டு வருது. இந்த ஹியூமன் பிரெயின் ஓரியன்டாக நிறைய ரிசர்ச்சஸ் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திரும்பவும் இந்தியாவை வம்பிழுக்கிற விதமாக லடாக் ரீஜனில் இப்போ புதுசாக இன்னொரு ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி 2020 நடந்த கால்வன் வேலி கிளாஷை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சீனாவுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தின இந்தியாவால் செய்யப்பட்ட தரமான சம்பவம்னே சொல்லலாம். ஆனால் அதோடு அந்த சைனா நின்றுட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை. ஆனால் இப்போ புதுசாக என்ன ஆரம்பிச்சிருக்காங்க, கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு இப்போ இந்த ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது மூலிமா அவங்களோட மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸையும் அவங்களோட மிலிட்ரி பர்சனல்ஸையும் ரொம்பவே அதிகமாக இந்த பார்டர் ஒட்டி மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா எப்போ ஒன்றா ஒரு டென்ஷன் வரலான்ற இடம் தான் இந்த லடாக், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்க எல்லை. அப்படி இருக்க இடத்துல நம்ம நம்மளோட சோல்ஜர்ஸை நம்மளோட சேஃப்டிக்காக நிறுத்தி வச்சுருக்கோம். ஆனால் நம்மளை விட பல மடங்கு அதிகமான சோல்ஜர்ஸை இப்போ ரீசன்ட் டேஸில் சைனா அங்கே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை இந்தியாவை சேர்ந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, சீனா ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு தான் இந்த அளவுக்கு அந்த இடத்துல அவங்களோட ட்ரூப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குதிச்சுட்டு வராங்க. கூடிய சீக்கிரத்தில் கால்வன் வேலி கிளாஷ் மாதிரியே இன்னொரு கிளாஷ் ஏற்படலாம். அப்படி இல்லையா, மேபி சீனா பார்டரில் சில இடங்களில் இன்க்ளூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தியன் ஆர்மி எல்லா இடத்துலையும் இதுக்கு தயாராக இருக்கணும். முக்கியமாக சொல்லணும்னா கண்காணிப்புகளை அதிகப்படுத்தணும். நம்மளும் நம்மளோட பார்டரில் நம்மளோட படைகளை இந்த சைனாவுக்கு அகேன்ஸ்டாக நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களோட வாதங்களை முன் வச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் இளைஞர்களை எப்படி மூளைச்சலவை செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராஜெக்டில் இறங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவை ஏதாச்சும் ஒரு விதத்தில் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு லடாக் ரீஜனில் திரும்ப அவங்களோட கையை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எந்த நாடும் நிம்மதியாக இருக்கக்கூடாது, குறிப்பாக இந்தியான்ற நாடு நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த சீனாவோட நோக்கம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது இவ்வளோ தான். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சைனா இந்த மாதிரி ஒரு கேமை ப்ளே பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து எடுப்பது உங்களாக இருக்கே.